எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து அம்பாலெலாம் எடுத்து நிறைய அரிசி பானையில் வச்சுருக்கேன், அது வீடியோலாம் போடுறேன் பாருங்கள். இப்போ அந்த அம்பாலெலாம் எடுத்து நேரங்காலம் பார்த்து அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சமைக்க போகிறேன் எல்லாத்தையும் உங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ண போகிறேன். சண்டே விலாக பார்க்கலாம், நம்ம வீடியோ பார்க்கலாம். இந்த பூவெல்லாம் வந்து குப்பையில் போடக்கூடாது, ஒரு ஏரியோ குளமோ அந்த மாதிரி எடுத்து போடணும். அப்புறம் அம்பாலெல்லாம் எடுத்து வெளியில் அரிசி பானையிலேருந்து எடுத்து எங்கே நான் வைப்பனோ அந்த இடத்துல ஒரு பைக்குள்ளே எப்படி எடுத்துமோ அதே மாதிரி இந்த அரிசியை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சக்கரைப்பொங்கல் பண்ணலாம், நம்மளுக்கு எது சௌகரியமோ அது பண்ணிக்கலாம். இப்போ அம்பாலெலாம் எடுத்து வச்சு எலுமிச்சம்பழத்தை ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம், லெமன் சாதம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து பீரோவில் வச்சு லாக்கரில் வச்சு பூட்டியாச்சுங்க. சமையல் இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம். ஒரு முருங்கைக்காய் வச்சு இன்றைக்கி சமையலை முடிச்சுட்டு போகிறேன். சண்டே ஸ்பெஷல் வந்து முருங்கைக்காய் வந்து சதப்பத்து கூட்டு பண்ணிவிட்டு அதை பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி, அப்புறம் முருங்கைக்காயை ஒரு கறி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரசம் வந்து ஒரு பூண்டு ரசம். இன்றைய சமையல் இதான். இப்போ பாருங்கள், முருங்கைக்காயை வேக வச்சுட்டேன். இங்கே சாதம் பருப்பு வச்சாச்சு பாருங்கள். இங்கே எல்லாம் சுவாமிலாம் எடுத்துட்டேன். ஓரளவுக்கு இன்னும் வந்து சமையல் நடக்கணுங்கிறதுனால கொஞ்சம் பிரேக் விட்டேன். கொஞ்சம் இதை வந்து சமைச்சு பாருங்கள், சமையல் பார்த்துட்டு இது க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு அம்பாலெலாம் நேரம் பார்த்து 9:00 to 10:00 நல்லா நேரமாக இருந்தது. அதை பார்த்து எடுத்து வந்து இதெல்லாம் எடுத்து பெருக்கி தொடச்சி எல்லாம் மசாலா போட்டெல்லாம் பாக்கிட்டு சோம்பு சமையல் போயிட்டுருக்கு. மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் விட்டு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அந்த முருங்கைக்காயில் பேஸ்ட்டை வந்து போட்டு நல்லா அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும், உப்பையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறோம். எண்ணெயை விட்டு கடாயை சட்டியை போட்டுடலாங்க. போட்டுட்டு எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் கூடுதலாக விட்டால் உங்களுக்கு முருங்கைக்காய் நல்லா வெந்துட்டு சோம்பையும் தாளிச்சுட்டு இந்த எண்ணெய் மிதந்துட்டு வரும் வேலை. சூப்பராக இருக்கும், அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இதை வந்து இப்போ மூடி வச்சுருவோம், தண்ணி லைட்டாக ஊற்றி நான் வச்சுட்டேன். இப்போ இதை வெந்து வரட்டும். வெந்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ மூடி வச்சாச்சு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அதெல்லாம் தண்ணிலாம் வற்றி போய் நல்லா சூப்பராக மசாலா பொரியல் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து என்ன சமைக்க போகிறோன்னா, ஒரு இந்த முருங்கைக்காய் சதப்பத்தை எடுத்து ஒரு கூட்டு, அதை ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். எண்ணெயை விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கருகப்பிலை எல்லாத்தையும் தாளித்து கொட்டி, வரமிளகாய் தாளித்து கொட்டி, மஞ்சப்பொடி கலரை போட்டு, வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த முருங்கைக்காய் சதப்பத்தை எடுத்து வச்சுருக்கேங்க. பெருங்காயத்துலையும் போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறம் வந்து தக்காளி பழத்தையும் போட்டுட்டு அந்த முருங்கைக்காய் சதப்பத்தையும் போட்டு பாசிப்பருப்பையும் போட்டு கலரி விட்டு அவ்வளோதாங்க கூட்டு ரெடி. சமையல்லாம் முடித்தாச்சு, பாத்திரம்லாம் தேய்ச்சி எல்லாம் முடித்து சமையல் முடித்து அடுப்பெல்லாம் தொடச்சி எல்லா வேலையும் முடித்தாச்சுங்க. சண்டே பிளாக் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சமையல்லாம் பார்த்துக்கோங்க. இதான் வந்து சண்டே சமையல், அதாவது சதப்பத்து கூட்டு முருங்கைக்காய், மசாலா கறி, ஒரு ரசம், அப்புறம் ஒரு தயிர், அவ்வளோதான் சமையல் முடித்தாச்சு. இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல பிளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.